கல்கி நீ தானே கல்கி, கல்கி கல்கி நிஜம் தானே கல்கி. இவெல்லாம் தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்கத்தான் லாயக்கப்பா. டேய், இவனை கொண்டு வந்து டைரக்டரா உட்கார வச்சேன் பார், என்ன சொல்லணும்? நான் கேட்டேனா, நான் கேட்டேன் இந்த வேலையை. ஏன் பா அனவசமா திட்டுறீங்க? பிச்சை எடுக்கணும்னு சொல்றீங்களே, உங்க அப்பா கூட உங்களை இப்படி தான் திட்டாரா? அவங்ககிட்ட ஓவரா டிசிப்ளின் எது பாக்குறீங்க? சின்ன வயசு பா உனக்கு, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்னடா சின்ன வயசு? கடைசியா கேக்குறேன், என் பொண்ணை காப்பாத்த மாட்டீங்களா? அவ இப்படியே இருந்து அடியும் உதவி வாங்கி கஷ்டம் பண்ணுவா? பெத்தவங்களை அவமதிச்சா ஆண்டவன் கொடுக்கற தண்டனை இதுதாங்கிறத ஓமகளும் நல்லா புரிஞ்சுக்கணும்டி. உங்ககிட்ட என்னைக்குமே எதையும் எதிர்பார்க்காது அந்த திமிர் புடிச்ச வைஜெயத்தி தான் கேக்குறேன், எனக்கு மடிப்பிச்சு கொடுங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடா உழைச்சிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் கூட உட்காராம. நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ வரதுக்கு முன்னாடி இங்க வேலையே நடந்தது இல்லையா? நீ வந்துதான் எல்லாத்தையும் செய்யணும்னு காத்துட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஏன் மைத்தறிச்சல் உனக்கு எங்க புரியும்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கல்கி தாண்டா. ஏக்கா, தப்பா சொல்றேன், உன் பிரச்சனைக்கு நீ தான் காரணம். என்னதான் கஷ்டமோ பிரச்சனை இருந்தாலும் நீ உன் புருஷன் பொண்ணோட இருந்திருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காதுக்கா. போடா குடிகார பயலே, நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு மட்டமா போயிட்டேடா, போடா போ. பூஜா, ஒரு நிமிஷம். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு வந்தவன் யாரும் தெரியாதனால தானே இப்படி அலட்சியமா நடந்துக்கிற? தெரிஞ்சா நார்மல் ஆயிடுவா? எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஒரு நிமிஷம், உனக்கு தெரிய வேணாம்னு நீ சொன்னாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. அன்னைக்கு நீ எதிர்ச்சியை பார்த்தது என் அண்ணியோட தங்கச்சி அஞ்சலி, அவளும் எங்க வீட்டில் தான் இருக்கா. அவளை பார்த்தும் பார்க்காம என்னால் பேசாமல் இருக்க முடியல, அதனால தான் பேசிட்டு இருந்தேன். ஓஹோ, அவ வருவான்னு தான் பொக்கே கொண்டு வந்தியா? அது உனக்காக கொண்டு வந்தது, ஆனா அவ ஆசையா வந்து கேட்டப்போ என்னால் மறுக்க முடியல. ஓகே, சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சுட்டே இல்ல, நான் போலாமா? பூஜா, இன்னும் நீ என்ன நம்பல? நான் நம்பாததுனால உனக்கு என்ன நஷ்டம்? பூஜா ப்ளீஸ், நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும், பாய். ஒரு நிமிஷம், இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதை கேட்டு போயிடு. அன்னைக்கு உனக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வர சொன்னேன்னு ஏன் தெரியுமா? எதுக்கு? உள்ள உட்கார சொல்ற. என் மனசுல என்ன இருக்குன்னு உன்கிட்ட சொல்லான்தான். என்ன இருக்கு? நீதான் இருக்க. ஓய், ஐ டோன்ட் பிலீவ் யூ. ட்ரஸ்ட் மீ பூஜா, ஐ எம் இன் லவ் வித் யூ. என்னப்பா, ஆட்டோ வருமா? எங்கே போகணும்? ஸ்ரீநகர் போகணும். எவ்வளோ கொடுப்பேன்? 40 ரூபா கொடுப்பேன். 40 ரூபாயா? இன்றைக்கி என்ன விலைவாசி விற்குதுன்னு தெரியுமாய்யா? ஆ, நீ கொடுக்குற 40 ரூபாய்க்கு வண்டிக்கு பெட்ரோல் போடணும் இல்லை வண்டி வாடகை கட்டணும், இவ்வளோ ஏன்யா? ஒரு கட்டிங் கூட அடிக்க முடியாதயா? நீ குடிக்கணுங்கிறதுக்காக நான் கூட கொடுக்க முடியுமா? கொடுக்கணும்யா, கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவே? வாயா என் மாமனார, உன்னைத்தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் நம்ம கையில் வசமாக மாட்டிக்கினேன். வா 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 வா, வண்டியில் இரு. அட, சும்மா பயப்படாதியா? உன் மான மரியாதை ஒன்றும் காற்றுல போயிடாது, சும்மா ஏறியா? அட, சர்தான் இல்லையா? இங்கே ஒருத்தன் பேசிக்கினே இருக்கிறா, அதுக்குள்ளே என்ன பெரிய இவனாட்டம் போய்கினே இருக்கிற நீ? ஆ,
உனக்கு என்ன பெரிய லார்டு லபக்தாசன் நினப்பா? ஆ யோ, சும்மா முறைக்காதியா? உன் பாச்சாலாம் என்கிட்ட பழிக்காது. வழியை விடு, நான் போகணும். எனக்கு ஒரு பல் சொல்லிட்டு போயா? ஆ ஆடா, உன் மகளுக்கு சோறு போட்டு காப்பாத்த நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆ இதில் நீ ஏன் சவாரி வரமாட்டேன்னா எப்படியா? சரியா, அது உன் இஷ்டம். நீ வண்டியில் ஏறவானா? அதுக்குன்னு காசு கொடுக்காம போனா எப்படி? ஆ மரியாதையா துட்டு கொடுத்துட்டு போ. அட யோ, நில்லியா? இங்க ஒரு மரியாதைப்பட்ட மாப்பிள்ள கேள்வி கேட்டுனேக்குற, நீ பாட்டுக்கு போயினா என்னையா அர்த்தம்? ஆ உனக்குன்னா அவ்வளோ பெரிய தெனா விட்டா? ஆ ஆமா, இப்போ எங்க போற? லொங்கு லொங்குன்னு பொட்டி தூக்கினு டி நகர் ஷாப்பிங்கா? ஆ பொண்ணதான் ஒரு பைசா செலவு இல்லாம என் தள்ள கட்டிட்டியே விட்டா, நீ டி நகரையே விலைக்கு வாங்கிடுவேயா? உனக்கு என்ன, பொண்ணு யார காதலிச்சு ஓடி போனா என்ன? உன்னை பொறுத்த வரைக்கும் காசு மிச்சம். சீர்சேனத்தை செய்ய வேண்டியது இல்லை. ஒரு மஞ்சக்கயிறு வாங்குற செலவு கூட உன் பொண்ணு உனக்கு வைக்கலையா? அட என்னையா லுக்கு அது? ஹலோ ஹலோ, போயா போ. எனக்கு கொடுக்க வேண்டிய காசுல தான் இப்போ நீ உல்லாசமா வாழ்ந்துட்டு இருக்க. உன் பொழப்பே இப்போ என்னால தான் ஓடுது கண்ணே. அதை மட்டும் நினப்பில் வச்சுக்கோமாமே. மாமா நீ மாமா. என்னது? ஏய், என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? என்ன பார்க்கணும் தானே? எனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் உன்ன பாரு உன்ன பாருன்னு பாக்குறதுக்கு 1008 பேர் இருக்காங்க. என் பிளாக் சூட் எங்க? ரெடியா இருக்கு. ஏ மீட்டிங் போகட, உன்ன பாக்குறதுக்கு வந்த நான்சென்ஸ் மாதிரி பேசுற. ஏய் என்ன பண்ற நீ? Dress change பண்ணிட்டு தான போறப்ப போ. ஸ்டூபிட், யூ ஸ்டூபிட். ஏதோ ஒரு மூட்ல வரா, அதை ஏன் மேல காட்டுற? பிளாக் சூட் எங்க வச்சிருக்கேன்னு சொன்னேன். போட்டோஸ் கையில கொடுத்து அது கவர்ல போட்டா என்ன அர்த்தம்? போட்டோஸ் கவர்க்குள்ள வச்சிட்டேன்னு அர்த்தம். யார் இவங்களா? பொண்ணுங்க மனோஜ், அது எனக்கும் தெரியும். ஆனா ஏது இந்த போட்டோஸ்? எதுக்கு உனக்கு? ஏ தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? தெரிஞ்சு என்ன செய்ய போற? அதெல்லாம் விடு, இவங்க யாருன்னு சொல்லு அவ்வளவுதான். இது நீ பாத்துட்ட. ஐ அம் சாரி, பட் என்னால சொல்ல முடியாது. மனோஜ் விளையாடாத, இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லு. டோன்ட் மேக் மீ ஆங்கிரி, சொல்லு. ஏன் சிரிக்கிற? ஸ்டூபிட், இது நம்ம ஆபீஸ் விளம்பரத்துக்காக வந்த மாடல்ஸோட போட்டோஸ், அவ்வளவுதான். நீ போய் சொல்லலையே, அத்தனை பேர் மாடல்ஸ் தானே. என்ன நினைச்ச? நான் பொண்ணு பாக்குறதுக்காக போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. அட தடியா, அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கா உனக்கு? வந்ததும் சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருப்பேன், ஆனா இந்த ஃபன் மிஸ் ஆயிருக்குமே. நீ என்ன சந்தேகப்பட்டது? பொண்ணுங்க போட்டோ பார்த்து கோவப்பட்டது எல்லாம் மிஸ் ஆயிருக்குமே. நான் உன்னை என் மனோஜ சந்தேகப்படல, என் மனோஜ எனக்கு நல்லா தெரியும். சும்மா நடிக்காத. சும்மா சொல்லல, ஐஸ்வர்ய ராய் வந்தாலும் என் மனோஜ் அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான். சந்தேகப்படலைங்கற, ஆனா ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்ட? அது சும்மா ஊடல். அப்படின்னா போச்சுடா. உனக்கு நான் தமிழ் வேற சொல்லி கொடுக்கணுமா? உன் பாஷையில சொல்லட்டா? ஃபன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸ்வீட்டு, கல்யாணத்துக்கு நம்ம சொந்தக்கார பொண்ணுங்க நிறைய வந்தாங்கல்ல, அப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ டெக்னிக் தெரியாம போயிடுச்சு. ஆமா, பெரிய டெக்னிக். கொஞ்ச நேரத்துல என்ன பயமுறுத்திட்ட. பயந்துட்டல்ல? சரி, ஊடலுக்கு அப்புறம் இந்த கூடல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? போச்சுடா, உனக்கு மீட்டிங் இருக்குல்ல, நீ கிளம்பவே எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க மீட்டிங்க? மீட்டிங்க உன்னோட தான், ரூம்ல தான். மை காட், வா. போய் மிஸ் பண்ண பார்த்தேனே, என் புத்திய எதுவும் பேசாத.
உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கு? நீ என்ன பாரு, அதுக்கப்புறம் புரியும். ஓகே. என்னால முடியல. உன் கண்ணு என்னென்னமோ பண்ணுது. என்ன சொல்லுது? ஐ லவ் யூங்கிற ஒரே மெசேஜ் தவிர அதுக்கு வேற எதுவுமே தெரியாது போல இருக்கே. நல்ல கேட்டு பாத்தியா, அதுல ஒரு கரெக்ஷன் இருக்கு. பூஜா ஐ லவ் யூ தான் சொல்லுது. பூஜா, எப்ப உன்ன பார்த்தேனோ அந்த நிமிஷத்துல இருந்து நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. நீ மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ற? படுத்தா எந்திரிச்சா எல்லா டைமும் உன் முகம்தான் திரும்ப திரும்ப வருது. தரணி, என்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? உன்னோட கோபம், பிடிவாதம், எனக்கு மட்டும்தானுங்கிற ஒரு பொசசிவ்னஸ், இதெல்லாம் தான். அஞ்சலியால நீ விலகி வெளியே போனப்பதான் இந்த பிசாச கூட விரட்டி விரட்டி காதலிச்சா தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஏய், காதல் பிசாசுன்னு சொன்னேன். என்ன இதுக்கு பேர் ஃபேஷியல் பேக். இது காஞ்ச உடனே முகம் கழுவினா பளிச்சுன்னு ஆயிடும். அழகுக்கு எதுக்கு அழகு ஸ்வீட்டு? அப்படி இல்ல, எதுவா இருந்தாலும் பராமரிப்பு இல்லைன்னா அது வீணா போயிடும். எனக்கு என்னவோ அப்படி தோணல. எவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த முகம் அப்படியேதான் இருக்கும். ஐயே, இதனை இப்படி ஓட்டுது? ஆமா, இப்பதானே போட்டேன். கை வச்சு தொட்டா இப்படிதான் ஓட்டும். ஸ்வீட்டு, நான் எதுக்கு மதியானம் வந்தேன் தெரியுமா? ஏதாவது ஃபைல் விட்டுட்டு போயிட்டியா? பின்ன என் பொண்டாட்டி கல்கி மதியானத்துல என்ன பண்ணிட்டு இருப்பா? தூங்கிட்டு இருப்பாளா, படிச்சுட்டு இருப்பாளா, இத பாக்கலாம்னு வந்தேன். நீ என்னடானா என்ன நெருங்க விட முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன். நீ வரப்போறேன்னு எனக்கு தெரியுமா? ரொம்ப பயமா இருந்தா சொல்லு, நான் வேணா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இருந்தாலும் நீ கொஞ்சம் பயந்தான் குழிதான். ஏன் உன்னை பார்த்து இப்படி பயந்துட்டேங்கிறதுக்காக சொல்றியா? அது இல்ல, அம்மா பாக்க தெரியாம நீ எதுக்காக திருட்டுத்தனமா என்ன பாக்க வரணும்? ஹலோ, ஏன் பொண்டாட்டிய நான் எப்ப வேணாலும் பாக்க வரலாம். ஸ்வீட்டு, நீங்க சந்தோஷமா இருக்கியா? ஏய், என்ன கேள்வி இது திடீர்னு? திடீர்னு கேள்வி கேட்டதான் ஒத்திக்க பக்கமா பதில் சொல்லுவேன். ஒரு மாசம் ஆச்சு. போன மாசம் இதே தேதியில இதே நேரத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடலாங்கிறதுக்காக ஓடி வந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் வெட்டிங் டே கொண்டாடலாம்னு இருக்கேன். என்ன சொல்ற? அப்பதான் நிறைய வெட்டிங் டே கொண்டாட முடியும். யார் சொன்னா? நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு நிறைய வெட்டிங் டேஸ் கொண்டாடலாம். வெரி சிம்பிள். தேங்க்ஸ், நான் ஆபீஸ் கிளம்பறேன். ஏய், என்னது கோவமா? கோவப்படாம எப்படி என்ன பத்தி இவ்வளவு சீப்பா பேச முடிஞ்சது? சும்மா கிண்டல் பண்ண. கிண்டல்? என் வாழ்க்கை உனக்கு கிண்டல போச்சு? கல்கி, அம்மா. கல்கி, அம்மா. மனோஜ் இங்க வந்திருக்கானான்னு அவங்க அப்பா போன்ல கேக்குறாரு. என்ன சொல்லட்டும்? ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போன் பண்ண சொல்லட்டும்? இல்ல அத்தை. இல்ல, நானே அஞ்சு நிமிஷத்துல போன் பண்றேன்னு சொல்லுங்க. சரி.
என்னமா சொல்றீங்க, இன்னுமா குறைக்கணும்? ஆமா, இந்த புடவை 50 ரூபாய்க்கு தருவீங்களா? 50 ரூபாயா? என்னமா விளையாடுறீங்களா? கட்டுப்படி ஆகலையா? ப்ளீஸ் சார், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. சம்பளம் 1000 ரூபாய் இருந்தா கூட போதும் சார். என்ன 1000 ரூபாய்னா உனக்கு இலக்கரமா இருக்கா? இன்னைக்கு எம்ஏ படிச்சவனே இந்த சம்பளத்துக்கு வருவான். அதெல்லாம் இப்போ எதுக்குமா? என் கடைக்கு ஆளே தேவையில்லை, நான் ஒருத்தனே போதும். நீ வேற கடை பார்த்துட்டு போமா. சார், சம்பளம் வேணாலும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சார். என் வேலையை பாருங்க, அப்புறம் நீங்களே 1000 ரூபாய் கொடுப்பீங்க. ப்ளீஸ் சார், எனக்கு கட்டாயம் இப்போ ஒரு வேலை வேணும். முதலாளி, முதலாளி, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, சாவியை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நாளைக்கு டிட்டர்ஜென்ட் 2 லோடு வருது, அதுக்குண்டான செக்கெல்லாம் எழுதி வச்சிட்டேன். காலையில் வந்து கையெழுத்து போட்டால் போதும் முதலாளி. அப்புறம் முதலாளி வந்து, முதலாளி எனக்கு பணம் 10,000 ரூபா தேவைப்படுது. கடனாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வேணா மாதம் மாதம் என் சம்பளத்திலிருந்து 2,000 ரூபாயை பிடிச்சிக்கங்க. நாளைக்கு தரேன். என்ன திடீர்னு செலவு? பண்டிகை நேரம் கூட இல்லையே. அது ஒன்றும் இல்லை முதலாளி, என் மக முழுகாமல் இருக்கா. அவளுக்கு வளகாப்பு சீர் செனத்திலாம் செஞ்சு பார்க்கணுன்னு என் பொண்டாட்டி ஆசைப்படுறா. யாருக்கு? அந்த அவளே தாங்க. ஓடி போனவளுக்கான்னு யோசிக்கிறீங்களா? அதையே நினச்சிக்கிட்டு இருக்க முடியுங்களா? ஆரம்பத்தில் நான் கூட அவளை வெறுத்தேன், சபிச்சேன், எல்லாம் நிஜம்தான். ஆனால் இடையில ஒரு சமயம் மாப்பிள்ளைக்கு உடம்பு சௌகரியம் இல்லாமல் சீரியஸ் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் என் மனசு ரொம்ப வலிச்சுது முதலாளி. என் பொண்டாட்டி கூட தான் விட்ட சாபத்தில் தான் மாப்பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்ட முதலாளி. ஒரே பொண்ணு, நம்ம மனசுக்கு பிடிக்காதவனை கட்டிக்கிட்டாலும் எங்கேயோ நல்லா இருக்கட்டுமே நினைக்காம இப்படி திட்டோமேன்னு என் மனசுக்கு தவிப்பா இருந்துச்சு முதலாளி. ஒரு வழியா மாப்பிள்ள குணமானதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு. உடனே போய் நான் அவங்க கூட ராசி ஆயிட்டேன். என் பொண்டாட்டியும் மகளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு வாங்கி வச்சிருந்த துணிமணி, பாத்திரம், நகை நட்டெல்லாம் கொடுத்து அனுப்புனா. இப்ப நாங்க அவளுக்கு வளகாப்ப திருப்தியா செய்ய போறோம் முதலாளி. இதான் நாங்க அவளுக்கு செய்யற கல்யாணம். நீங்களும் என்ன மாதிரி தான் பாசத்துல புழுங்குறீங்க. மனசு பொறுக்காம திரும்பவும் உங்க பொண்ணு வீட்டையே சுத்தி சுத்தி வரீங்க. 1000 தான் திட்டினாலும் உங்க மகளை மறக்க முடியாம தவிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் முதலாளி. முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இருந்தாலும் சொல்றேன், உங்க வாயால உங்க மகளை தயவு செய்து திட்டிடாதீங்க. எங்கேயோ இருக்கிற துர்தேவதைகள் அதை கேட்டு ததாசுன்னு சொல்லிட்டா அப்படியே பழிச்சிரும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நமக்குன்னு நம்ம மகளை விட்டா உறவுன்னு சொல்லிக்க வேற யார் இருக்கா சொல்லுங்க? வெறுப்பும் பகையும் மட்டுமே வாழ்க்கை இல்லை முதலாளி. கடைசி வரைக்கும் வரட்டு கௌரவத்தால கோவப்பட்டு புண்ணியம் இல்லை, நாம சாதிக்க போறதும் இல்ல. ஏதோ சொல்றேன், நான் வரேன் முதலாளி. ஒரு நிமிஷம் இந்தாங்க, இது கடனா இல்ல, போனஸா வச்சுக்கங்க முதலாளி. பெருமாள், இது நீங்க வேலை செஞ்சதுக்கு இல்ல, என் கண்ணை திறந்து வச்சதுக்கு. ரொம்ப நன்றி முதலாளி, நான் வரேங்க. போயிட்டு வாங்க. ஹே பூஜா, ஏற்கனவே உன் நினைப்பில் ஆஃபீஸ் ஒர்க்கில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதில் நீ அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணா என்ன அர்த்தம்? நான் டிஸ்டர்ப் பண்றேனா? ரொம்ப சரி, வச்சிடறேன். ஏய் வச்சிடாத. அப்படி வா வழிக்கு. இன்னைக்கு மத்தியானம் ஒரு கனவு கண்டேன். என்ன? ஆஃபீஸில் தூக்கமா? தூங்கினாதான் கனவு வருமா? சம்டைம்ஸ்
வேலை பண்ணிக்கிட்டே எங்கேயாவது தொலைஞ்சு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கனவு. ஓ, அந்த கனவுல நீ வந்து தர்ணி. ஆஹா. பிளாக் லெதர் ஷர்ட், பிளாக் பேண்ட், பிளாக் கூலர்ஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப சினிமால வர்ற ஹீரோ மாதிரி இருந்த. விட்டா போய் சொல்லிட்டு போயிட்டே இருப்ப பண்றது. எனிவே, யூ மேட் மை டே. அப்படியா? சொல்லிடு. ஓகே சார், சொல்லிடுறேன். எஸ், ஏய், எதுக்கு போனை கட் பண்ண? வாட்? நீங்க தரணி தானே? யாருமா நீ? வாட் டு யூ வாண்ட்? தரணி இஸ் பிஸி. அவர் பிஸியா? நீங்க யாரு? ஓ, அவர் பிஏவா? நான் அவனுடைய பாஸ்மா. உனக்கு என்ன வேணும்? யாரா அந்த பொண்ணு? உன் கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயோ, எனக்கு எதுப்பா கேர்ள் ஃப்ரெண்ட்? இருந்தா நானே சொல்லியிருப்பேனே. சொன்னா மட்டும் விட்டுருவேனா? ஏய், வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. வேலையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. சொன்னதே சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாம உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சது தப்புதான். சாரி, அதுக்காக இந்த சாதாரண விஷயத்தை பெருசுப்படுத்தாத. எனக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு என் ரூம்குள்ள வருவீங்க, நாளைக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு லிஸ்ட் கொடுப்பீங்க. என்னை யாரும் கமாண்ட் பண்றதையோ டிக்டேட் பண்றதையோ நான் விரும்பல, புரியுதா? வீசுற காத்து அனுபவிக்கணும், பூக்குற பூவை ரசிக்கணும், பனித்துளியில படுத்து உறங்கணும், இப்படி ஏகப்பட்ட ரகசிய திட்டங்கள் வச்சிருக்கேன். ஆனா இங்க எதுக்குமே நேரம் கிடைக்க மாட்டேங்குதே. உனக்கு காலேஜா இல்ல ஆபீஸா? 24 மணி நேரமும் உன் கையில இருக்கு, இஷ்டத்துக்கு செலவு பண்ற. Here is a honeymoon package for London. 5 days of trip. My friend will be there and he will take care of you royally. Okay? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. Come on, please. எனக்கும் கல்கிக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இதா மரியாதை. Okay? Please accept it, Manoj. ஒரு பொண்ணோட ஆண் நட்பை புருஷங்க தப்பாதான் நினைப்பாங்க. ஆனா நீ அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு ரசிக்கிற பாரு. அங்கதான் நீ நிக்கிற தடி மாடு. நேத்து நீ என்ன பார்க்க வராதத காம்பன்சேட் பண்ணனும்னா நீ இப்பவே இன்னைக்கே என் கூட கிளம்பு. வில் கோ வாட்ச் யுவர் ஃபிலிம். ஓகே? என்ன பூஜா, நம்ம என்ன டீனேஜ் லவர்ஸ் நினைச்சா உலகத்தை மறந்து ஊர்லாம் சுத்துறதுக்கு? வி ஆர் ரெஸ்பான்சிபிள். எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்ன விட உனக்கு எதுவுமே முக்கியமா இருக்க கூடாது. லேடிஸ் காலேஜ் தான் அனுப்பி வச்சேன். அங்கே இப்படி தான் காட்டு முன்னாடி தனமா ராக்கிங் பண்ணுவாங்களா? சொல்லுமா, இதுல சம்பந்தப்பட்ட பொண்ணுங்க பேர் எல்லாத்தையும் சொல்லு. சார், நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன், முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. ஏமா அப்படி பின்வாங்குற? ராக்கிங் நடந்தப்ப நீ கூட்டத்துக்குள்ள புகுந்து அங்க கேங் லீடர் மாதிரி இருந்த பொண்ணை நீ தட்டி கட்டியாம என் பொண்ணு சொன்னாமா?